அஜித்துக்கு காலையில் அந்த ஓனர் கூப்பிட்டு ரொம்ப நாள் தான் இன்சார்ஜ் அவர் கூப்பிட்டு அஜித்துக்கு அந்த கதையை சொல்லுவேன். அஜித் இப்போ தான் காதல் கோட்டை பண்ணியிருக்கிறான், லவ் ஸ்டோரி ஜெயிச்சிருக்கு. பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்கட்ட சார், முதல் படம் வெளிவரல, ஒரு ஷூட்டிங் பூஜை போட்டால் சொக்கு போட்டி அது வெளியே சுத்தமாக பூஜையோடு நின்று போச்சு. அப்புறம் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணால் அது நின்று போச்சு, டிஸ்கஷன் பண்ண நின்று போச்சு, காரைக்குடி ஒர்க் பண்ணால் அது எந்த படம் வரல. ஏன்னா அவனும் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு அந்த படம் தான். அப்புறம் அதே மாதிரி கூப்பிட்டா உன்னிடத்தில் கொடுத்த படம் படத்துக்கு ஷூட்டிங் கூப்பிட்டேன். நான் அதே மாதிரி நடிச்சிட்டு சார் வரேன் சார், அடுத்த படத்தை நல்லா கேட்ச் கொடுங்க சார். அந்த படம் வந்த அப்புறம் எனக்கு வந்த வாழ்க்கை இருக்கேன், ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் நான் காசெல்லாம் மேலே போடுறேன், நீ பார்த்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன், நீ பார்த்து கீழே போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கீழே மொத்த காசு எனக்கே போட்டு ஆண்டவரே. காட் இஸ் டபுள் கிரேட். ராசி நல்லதுன்னா நிறைய வீட்டில் வளர்க்கணும், பூனை வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா பூனை சகனம் கொடுக்க போனோம், ஆனால் பூனையை தான் வீட்டில் வளர்க்குறாங்க. அதெல்லாம் நான் பார்க்காதீங்க, சந்தோஷமாக போங்க பார்க்கலாம், ஏதோ அங்கே போவேன் இங்கே போவேன், ஏதோ வாசனை எதனா ட்ரை பண்ணேன், டிஸ்கஷன் போவேன். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ஆச்சு, முடிஞ்சோடனே கலரில் அந்த ஓனர் கூப்பிட்டு ரொம்ப நாள் தான் இன்சார்ஜ் அவர் கூப்பிட்டு அஜித்துக்கு அந்த கதையை சொல்லுவேன் சார், நான் விளையாடிக்கல அஜித் இப்போ தான் காதல் கோட்டை பண்ணியிருக்கிறான், லவ் ஸ்டோரி ஜெயிச்சிருக்கு, எந்த வந்து குடும்ப கதை, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதை அவன் பண்ணுவான், நான் விளையாடுறேன், வேலையை பாருங்க. நீ போய் சொல்லியா, அவர் சின்ன ஒரு லிங்க் இருக்குது ப்ரொடியூசருக்கு அவருக்கும். சரி எனக்கு நான் நம்பி சொல்லிட்டு வந்துட்டேன், என் நம்பிக்கை இல்லை. அப்போ அஜித் கேட்டிருக்காப்பில் யார் பையன், யார் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்கட்ட சார், முதல் படம் வெளிவரல, ஒரு ஷூட்டிங் பூஜை போட்டான் சொக்கு போட்டி அது வெளியே சுத்தமாக பூஜையோடு நின்று போச்சு. அப்புறம் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணால் அது நின்று போச்சு, டிஸ்கஷன் பண்ண நின்று போச்சு, காரைக்குடி ஒர்க் பண்ணால் அது எந்த படம் வரல. இப்போ கடைசியாக ஒரு படம் எடுத்தான், அந்த கதை அவங்கள்ட்ட சொன்னான், அது ஜெயராமன் வச்சு அது நின்று போச்சு. அப்புறம் பார்த்துட்டோன்னா அப்போ தான் அஜித் சொன்னார், அவனுக்கு தான் நான் படம் கொடுப்பேன், ஏன்னா அவனும் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கான் சொல்லிட்டு அந்த படம் தான் தொடரும். ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கையில். ஏன்னா அஜித் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு அவனுக்கு எந்த ஸ்நான பிராப்தி கிடையாது, ஏதோ ஒரு மனதில் பட்டது கொடுத்தா தொடரும். தொடரும் படம் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே நான் போகிறேன், இல்லை தொடரும் படம் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கும்போது விக்ரம் சார் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் எப்பவுமே நான் பேச நினைப்பாலும் படம் எடுத்தார், அதில் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் கதை சொல்கிற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணோம், யார் நல்லா பண்ணுவோம்னு ஆர்ட் செல்வன்லாம் சொல்லிக்கோ சார், நம்ம ரமேஷ் கண்ணா சார் படம் எடுத்து நின்றுதே ரியல் அவர் ஃபீலிங் கூட சொல்லுவார் சார் கதை சார் கூப்பிடுனார். என்ன ரவிக்குமார் அஸ்டின் அவர் தெரியும், நல்லா தமாஷம் சூப்பர் கூட அவர் படம் பண்ணால் நான் படம் எல்லாம் ஒன்றா பேசி நல்லா ஜோக்கெல்லாம் அடிச்சுட்ருப்பேன். அப்போ ஏன்னா ரவிக்குமார் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு நடிக்க வச்சு ஒரு சீன் அடித்தேன், நல்லா பண்ணுறீங்க ரமேஷ் கண்ணா, நீங்கள் அடுத்த படத்துக்கு நல்லா வேட்டுக்குறேன், இதில் ஒன்று தான் சாரி ஓகே சார் பரவாயில்ல சார், இதெல்லாம் பெரிய விஷயம், இது நடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வேலை இருக்குது, நம்ம கோடாயிட்டா ஒர்க் பண்ணிட்டு ரவிக்கு மாட்டேன், அது போனால் போகுதுன்ற ஆயிடுச்சு, ஏன்னா பசங்களாம் படிக்க வைக்கணும், இனிமேல் பட்டு நடிப்பு ஆசைலாம் விட்டுருந்தோம் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் கோகுலம்னு ஒரு படம் எடுத்தார், அதுலேயும் அதேமாதிரி கூப்பிட்டாரு, கூப்பிட்டு முடிச்சு ரமேஷ்னா இது சின்ன கேட் தான், அடுத்த படம் நல்லா கேட் கொடுப்பேன், ஓகே ஓகே சார். சூரியவம்சம்னு படம் எடுத்தேன், அதில் அஜித் அஜித் என்ன கூப்பிட்டு ஒரு ட்ராமா டைரக்டர், இந்த ட்ராமா சினிமா கதை என்ன ஞாபகம் தான் வரும் அவருக்கு, கூப்பிட்டார் அதே நடிச்சுட்டு போயிட்டு. அப்புறம் அதே மாதிரி கூப்பிட்டா உன்னிடத்தில் கொடுத்தேன் படம், படத்துக்கு ஷூட்டிங் கூப்பிட்டார், நான் அதே போய் நடிச்சுட்டு சார் வரேன் சார், அடுத்த படத்தை நல்லா கேட்டு கொடுங்க சார். ரமேஷ் கண்ணா உண்மையிலே நல்ல கேட்டு போயிட்டு நாளைக்கு வேறு வர வேலையை பாருங்க, நாளைக்கு வேறு என்ன கேட்க ராஜ்குமார்லாம் அசோசியேட்டு என்னப்பா ராஜ்குமார் உண்மைதானா, ஆமாம் சார் நல்லா கேட்டு சார் விடாதீங்க சரி எனக்கு நான் வந்தேன். அந்த படம் வந்த அப்புறம் எனக்கு வந்த வாழ்க்கை இருக்கேன், ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் நான் வந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோமோ சேச்சே அப்படிலாம் இல்லை, ஒரே நைட்டு அந்த காசெல்லாம் மேலே தூக்கி போட்டு கீழே கொட்டு நான் எடுத்துக்கிறேன் நம்ம பாருங்கள் அச்சான் கிளாப்ஸ். அப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் விக்ரம் சார் சொல்கிறார், இந்த படம் வந்து கார்த்திக் ரோஜா எல்லாம் பெரிய விஷயம், அஜித் கூட அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ஆனால் அந்த பையன் படம் அதாங்க ஹைலைட்டுன்ட்டு, அதனால் அந்தளவுக்கு பெரிய லெவலாச்சு. அப்போ நான் போய் ப்ரீவியூ பார்க்குறேன், ப்ரீவியூவில் வந்து அந்த காசெல்லாம் மேலே போடுறேன், நீ பார்த்து எவ்வளோன்னா எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கீழே மொத்த காசு எனக்கே போட்டு ஆண்டவரே, காட் இஸ் டபுள் கிரேட்டட்னு அந்த க்ளோஸ் அப் ஃப்ரீஸ் ஆகும், கதையை திரைக்கிற டேரக்டர் விக்ரம் ஆகும், எனக்கு ஒரே ஷாக் வெளியே வந்து என்ன ரமேஷ்னா எப்படி இருக்குது படம் சார், படம்லாம் நல்லா இருக்கு சார், கதையை திரைக்கிற வசன் டேரக்டர் ஏன் சார் என் மூஞ்சியில் போட்டிங்க, நியாயமாக நானே வந்து ஒரு கோயிலில் போடுவேன் இல்லைன்னா சாமி படத்தில் போடுவோம், இப்படி தான் சார் பண்ணுவோம், சென்டிமெண்ட்டாக பில்லில் போடுவாங்க, நீங்கள் என்ன சார் எம்பூஜியில் போட்டுவோம் சார். அப்போ ஒரு டைலாக் சொன்னார் அவர், ராசி நல்லதுன்னா நிறைய வீட்டில் வளர்க்கணும், பூனை வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா பூனை சகனம் கொடுக்க போனோம், ஆனால் பூனையை தான் வீட்டில் வளர்க்குறாங்க, அதெல்லாம் நான் பார்க்காதீங்க சந்தோஷமாக போங்க பார்க்கலாட்டு. இந்த பந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா சே சே,
என் பயம் என்னடா பிரிவில் இப்படி போட்டு விட்டாரு. ஏன்னா படம் ஓட என்ன சொல்லுவாங்க, கார்த்திக் படம் இட்டு, ரோஜாவும் இட்டு, அஜித்தும் பெரிய அளவில் வந்துட்டுருக்குறாப்புல இப்போ காதல் கோட்டில் இப்படி இருக்கும்போது நான் படம் ஓடல, இந்த பையனை போட்டு கெட்டேன் விற்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க சினிமாவில் தானே. அப்போ தான் படம் சூப்பர் இட்டு நல்ல லைஃப் வந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய வந்தேன். இப்போ தோடர் படத்துக்கு அஜித் டேட் வர கொடுக்குறாரு, நான் படம் நடிச்சிட்ருக்கிறேன், உன்னிடத்தில் கூட நடிச்சிட்ருக்கிறேன், இங்கே அஜித் டேட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் போனோன்னா ஃபோன் விற்கிறேன் சார், ரமேஷ் கண்ணா ஒரு சின்ன சீன் இருக்குது எடுக்கணும், ஒரு ஹாஃப் டே வந்துட்டு போக முடியுமா சார், 10 வருஷமே ஒரு படம் பண்ணேன் வரல, பூஜை போட்டேன் வரல, இப்போ கடைசியாக ஒரு படம் எடுத்தேன் 2 நாள் நின்று போச்சு, 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் அஜித் டேட் கொடுக்குறாப்போ சார், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து, நான் டைரக்டர், நான் இல்லைனா ஷூட்டிங்கே நடக்காது, அதனால் தயவுசெய்து என்ன அதுக்கெல்லாம் ரமேஷ் கண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நல்லாயிருக்கும், எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய கேரட்னு, அப்போ எனக்கு கோவம் அவர் மேலே, இவர் கூப்பிட்டு உயிரை வேறு எடுக்கிறாரு. இல்லை சார் வந்துடு நம்ம ஹாஃப்டே கேளுங்க சொல்லிட்டு பெரிய பிரச்சனை டென்ஷன், அஜித் கே என்னப்பா என்ன என்ன ஆச்சாரு, இல்லை நான் ஒரு அஜித் ஒரு படம் விக்ரம் சார் படம் நடிச்சிட்ருக்கிறேன், திடீர்னு நீங்கள் ஹாஃப் டே வேணுன்றார், ரோஜா கம்மன் கார்த்திக் வரவே மாட்டேன் ஷூட்டிங் வந்துட்டார், அதெல்லாம் நான் போயிட்டு வாங்க, இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு ஷார்ட் கூட எடுக்கலைங்க நான், போயிட்டு வாங்கிட்டார் அஜித், போயிட்டு அங்கே ஹாஃப் டே அங்கே உட்காந்துருக்குறேன், இங்கே அஜித் ஹீரா தேவியானலாம் இங்கே வெயிட்டிங் ஷூட்டிங் கேக்க நகரில், அங்கே கார்த்திக் நம்மளை என்ன 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 ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் விட்டு வண்டியில் 10 வருஷம் கழிச்சு படம் எடுக்கு உங்களை நடிக்க போங்க சார், சும்மா நீங்கள் வேறு கிண்டல் பண்ணுக்காதீங்க, நானே நொந்து போயிருக்கிறேன் பல அழுதுருக்குறேன் நான் ரொம்ப திமிரு அப்படின்றார் அவர். அப்புறம் வந்து அஜித் நடித்து கொடுத்தாரு அந்த படம், 87 டேஸ் ஓடிச்சு, இன்னொரு 13 நாள் ஒன்றா போனஸ் கொடுக்கணும்னு ஓட்டாக விட்டாங்க ஜெம்மி கலரில், அந்தளவுக்கு அந்த படம் ஓடிச்சு. அதனால் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, என் படம் நான் நடிகனாயிட்டேன், அப்புறம் ஜீனியஸ் படம் ஒன்று பூஜை போட்ட கார்த்திகை வச்சு எல்லாம் பண்ணேன், ஆனால் நடிப்புன்றது பயங்கர பிஸி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் சில வச்சு புள்ளி உன்னிடத்தில் கொடுத்தா விட்டோம், அதுக்கடுத்து படையப்பா ரஜினி அந்த படம், அதுக்கப்புறம் இது எல்லா படம் ஜெமினி துள்ளுவதில் எந்த படம் எடுத்தாலும் நம்ம சில வச்சு, அதனால் சில்வர் ஜூப்ளி காமெடின்னு எனக்கு போட்டாங்க அந்த காலத்தில் டைட்டில்ஸ், ஒரே நேரத்தில் 2 படம் துள்ளுவதில் ஜெமினி 2 சில்வர் ஜூப்ளி அப்போ, இப்போல்லாம் 10 நாள் தியேட்டர் வருது கஷ்டமாகுது, அப்போல்லாம் 107-206 டேஸ் தான் படம் ஓடும், அதனால் ஒரு நாளுக்கு 5 ஷூட்டிங்லாம் போயிட்டு வரும் நான். அப்படி ஒரு ஷூட்டிங் நடந்தது எனக்கு அசத்தல் ஒரு படம் பண்ணுறேன், பி வாஸ் டைரக்ஷனில், எஸ் வி சேகர் டைரக்ஷனில் கிருஷ்ணகிருஷ்ணன் படம் பண்ணுறேன், இப்போ இதுக்கும் டேட் ஓனும் அதுக்கு டேட் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ எஸ் வி சார் என்ன சொன்னாலும் என்ன உங்களுக்கு கோர்ட் சீன் சார் அசத்தல், அப்போ ஒன்று பண்ண போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்துலேயே எடுத்துக்கிறேன் சேஃப் ஃபிலிம் சீட்டில் நான் எடுத்துக்கிறேன், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஷார்ட் பார்த்துக்கலான்னு, அதே மாதிரி நான் போய் நடிக்கிறேன் ஒரு சீன் கோர்ட் சீனில் நடிப்பேன், சட்டை கட்டி ஓடியாந்து இங்கே கிருஷ்ணகிருஷ்ணன் நடிப்பேன், அப்புறம் இங்கே சட்டை கட்டி போட்டு நேராக அங்கே போய் நடிப்பேன், ஒருத்தர் இந்த சட்டையை போட்டு அங்கே நடிச்சிட்டேன் எல்லாம் ஓகே சொன்னப்புறம் அசிட்டு சார் அவன் அந்த சட்டையை போட்டு நடிச்சிட்டான் சார் அவன் அப்படி ஆ சாரி சார் ரமேஷ் கண்ணா உயிர் எடுக்காதீங்கன்ற இந்த அளவுக்குலாம் பிஸியாக இருந்து நல்லா வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிது. இந்த கதைக்காக நான் வந்து இந்த கதைக்கு இந்த இவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு, என் மனைவியும் அதுக்கு இணையாக வந்து ஒத்துழைச்சாங்க, அண்ணன் பணம் தானே நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு குடும்பத்தன்மையான இந்த இந்த பேச்சு இந்த விஷயம் எப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம அண்ணன் ஃபேமிலியில் அப்படி தான் இருக்கும். இதில் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஆர்த்தியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்மென்ஸ், சிவாக்கும் சரி எங்களுக்கும் சரி, எங்களை வந்து இது வரைக்கும் சிவாவோட ஃப்ரெண்டாக பார்த்ததில்லை, எங்களை வந்து அண்ணன்களாக தான் பார்த்துருக்காங்க, நான் மட்டும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எல்லோருமே அண்ணன்களாக தான் பார்த்துருக்காங்க, எல்லா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்லேயும் நாங்கள் இருப்போம், ஸோ அதுதான் எங்களுக்கு அவங்க கொடுக்குற ப்ரையாரிட்டி, ஸோ எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்லேயும் நாங்கள் இருப்போம், நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருப்போம், ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயமா அப்படி கிடையாது, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது வேர்ல்டு, ஸோ இதுதான் எங்கள் வேர்ல்டு, ஸோ இவங்க கூட தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துக்குன்னு ஒரு செலவு இருக்குது, அந்த செலவை நம்ம பண்ணணுன்றது வந்து அவர் பண்ணது, நம்ம பண்ணும் போதே கம்மி பட்ஜெட்டில் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, பட் இது காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் பண்ணி ஆமாம் என்னைய வந்து இதுக்கு செலவு ஆகுது, நான் வந்து எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு செலவாகவும் வேண்டாம் இதுக்கு செலவாகவும் வேண்டாம் இது வேணாம் நம்ம இவ்வளோதான் சொல்லியிருக்கோம் பட்ஜெட்டு இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னும் போது அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறேன் இப்போ பண்ணு அப்படி யோசிச்ச சொல்லி பண்ண சொல்லியிருக்காரு. சினிமாக்குள்ளார நான் ஒவ்வொன்றா உங்களுக்குலாம் தெரிகிறேன்னா அதில் எல்லா இடத்துலையும் சிவா இருக்கார். அதாவது பைரசி என்பது வந்து ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரே நாள் ஓடிச்சுன்னா மறுநாளே பைரசி அங்கே இருக்கும், ஹெச்டி குவாலிட்டிலேயே வந்து நிற்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப தாக்கிட்டு இருக்கு, இது மலையாளத்தில் இல்லை தெலுங்குல இல்லை கன்னடத்தில் இல்லை.
ஸோ ஹிந்தி சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் பெரிய ரிலீஸ் பண்ணி ஒரே நாள் 38 crore எடுக்க முடியும். தமிழ் சினிமா அப்படி எடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த வருஷம் பாருங்களேன், இப்போ இது வரையும் பார்த்திங்கன்னா 76 cinema வந்திருக்கு. நான் சொல்கிறது ஜூன் வரையும் ஜனவரிலேருந்து ஜூன் வரையும் 6 cinema மட்டும்தான் கமர்ஷியல் வெற்றி, 70 படம் ஃப்ளாப். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? யாருக்குமே லாபமும் இல்லாமல் போயிடும். அந்த 70 படமும் லாஸ், பல பேரோட உழைப்பும் அதில் உழைப்பு அவங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சு. அது உழைப்பெல்லாம் பேசக்கூடாது நம்ம. அந்த ப்ரொடியூசர் காலி, 70 cinema எடுத்த தயாரிப்பில் மட்டும்தான் காலி. அவங்களுக்கு கரியர்லாம் போகும். நான் சொல்கிறது அந்த ஆக்டர்ஸ்க்கோ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கோ வந்து கரியர்லாம் போகலாம். அவங்க பணம் வாங்கிட்டு தான் படம் முடிச்சிருக்காங்க, யாருமே ஃப்ரீயாக நடிக்கல. என்னென்னா லாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ரொடியூசருக்கு தான். உழைப்பெல்லாம் எல்லாம் சம்பாதிக்க அவங்க சம்பளம் வாங்கிட்டாங்களே, அதனால் அவங்கள அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களாம் சம்பளம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனையே அந்த படம் எடுத்த தயாரிப்பாளர் தான்.